வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி, அத்தியாயம் 24. வாசிப்பவர் மதுமிதா. அண்மை காலத்தில் நடந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நமது நாடு பாகிஸ்தானோடு யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தது. ஒவ்வொரு நாட்டு பற்று மிக்கவரும் உத்வேகம் பெற்றிருக்க வேண்டும், இருமாப்படைந்திருக்க வேண்டும், சந்தேகமே இல்லை. ஆனால் அப்போது ஆளும் கட்சி காங்கிரஸ். எனவே பிரதமர் இந்திரா காந்தியின் தலைமையில் கிடைத்த வெற்றியை பல அரசியல் பிரிவுகளால் தகுந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியவில்லை. திருமதி இந்திரா காந்தியின் தலைமையில் கிடைத்த வெற்றியானாலும் அது மகிழ்ச்சி அடைய வேண்டிய நிகழ்ச்சி. அதற்கு ஒரு அளவு உண்டு. சிலர் மகிழ்ந்தனர், ஆனால் அடக்கப்பட்ட ஆர்வத்துடன். நாம் யுத்தத்தில் வெற்றி பெற்றுள்ளோம். ஆனால் திரு ராஜ் நாராயணன் தலைமையில் வெற்றி பெற்றிருந்தால் சோசலிஸ்ட் பிரிவினர் வித்தியாசமாக கொண்டாடியிருப்பார்கள். திரு அடல் பிஹாரி தலைமையில் வெற்றி பெற்றிருந்தால் பிற பிரிவுகளின் செயல்பாடு வேறு மாதிரியாக இருந்திருக்கும். மகிழ்ச்சி கொண்டாட்டம் இருந்தது. ஆனால் சில வேறுபாடுகளுடன் குறிப்பிட்ட நல்ல நிகழ்ச்சி ஒன்று எனது கட்சியினால் நடந்தால் இயற்கையாகவே நான் கூடுதல் மகிழ்ச்சி அடைவேன். இவ்வாறு தான் நடக்கிறது. எனவே வித்தியாசமான அரசியல் பிரிவுகள் வெவ்வேறான கொள்கை சின்னங்களின் கீழ் ஆட்சிக்கு வர ஆர்வத்துடன் எத்தனிக்கும் போது ஒரு கட்சிக்கு அனுகூலமாக இருப்பது எதிரணியில் உள்ள மற்றொரு கட்சிக்கு அதே அளவிற்கு பிரதிகூலமாக ஆகிவிடுகிறது. எனவே அவர்கள் எப்போதும் ஒரு பொருளை அதற்குரிய கருத்து கண்ணோட்டத்தோடு எடுத்து கொள்ள முடியாது. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பிரிவோடு தன்னை நன்கு இணைத்து கொண்டாலோ, அரசியல் அரங்கத்தில் அதிகாரத்தை பிடிக்கும் பந்தயத்தில் புகுந்து விட்டாலோ அவரின் தேசிய சிந்தனை சீர்குலைக்கப்பட்டு விடுகிறது. எனவே தெளிந்த தேசிய மனப்பாங்கு, தூய்மையான தேச நலன் சில சமயங்களில் அரசியலில் காணப்படுவதில்லை. உதாரணமாக ஒரு ஆளும் கட்சி தனி மனித சொத்திற்கு உச்ச வரம்பு வேண்டுமென்று கருதினால் ஒருத்தர் 5 லட்சமோ 10 லட்சமோ அல்லது அதற்கு மேலோ வைத்து கொள்ளக்கூடாது. ஏராளமான உச்சவரம்புகள் உள்ளன. நில உச்சவரம்பு, நகர்ப்புற சொத்து உச்சவரம்பு போன்றவை. நான் ஒரு உதாரணத்திற்குத்தான் சொல்கிறேன். ஒருவரின் அல்லது ஒரு குடும்பத்தின் நகர்ப்புற சொத்தின் உச்சவரம்பு 5 லட்சமாக இருக்க வேண்டும் என்று ஆளும் கட்சி கூறுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது மற்ற அரசியல் கட்சி நினைக்கிறது, ஓ, இவர்கள் இந்த அரசியல் கோஷம் கொடுத்திருக்கின்றனர், இது மக்களிடையே என்ன விளைவை ஏற்படுத்தியுள்ளது, ஆளும் கட்சியின் அரசியல் கையிருப்பு என்ன என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள், ஓ, இவர்கள் ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள், ஒரு சிலரிடமே சொத்து சேர்ந்திருப்பதை இவர்கள் விரும்பவில்லை, எனவே எவரும் நகர்ப்புறத்தில் 5 லட்சத்திற்கும் அதிகமாக சொத்து வைத்து கொள்ளக்கூடாது என்று நியாயமாகத்தான் கூறுகிறார்கள். ஆனால் நாம் இதைவிட கூடுதல் கவர்ச்சியுடன் கோஷம் கொடுக்க வேண்டும். இது பொதுமக்களுக்கு நன்மை பயக்குமா அல்லது நாட்டின் வளத்திற்கு உதவுமா என்பதெல்லாம் அவர்களுடைய மனதில் அவ்வளவாக இல்லை. அவர்களது சிந்தனையெல்லாம் எது கவர்ச்சியானது என்பதே. அவர்கள் 5 லட்சம் என்கிறார்கள், நாம் 3 லட்சம் தான் உச்சவரம்பு என்போம். என்ன ஆனால் என்ன, நாம் தான் ஆட்சியில் இல்லையே, எதுவும் வரட்டும், நாம் 2 லட்சமே உச்சவரம்பு என்போம், பிறகு பார்த்து கொள்வோம். நடைமுறைக்கு ஒத்து வருமா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் ஒரு கோஷம் கொடுக்கிறார்கள். அரசியல் கோஷப்போர், அரசியல் கோஷ பல பரீட்சை, மக்களை முட்டாளாக்குவதில் போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். முக்கியத்துவம் இல்லாத குறிக்கோள், படிப்பறிவில்லாத பாமர மக்களும் அதிகார பசியும் இருக்குமிடத்தில்தான் இது ஏதுவாகிறது. ஒரு பக்கம் அரசியல்வாதிகளுக்கிடையே அளவுக்கு அதிகமான அதிகார வேட்கை, மறுபக்கமோ பாமர மக்களிடையே எழுத்தறிவின்மை, அடிமைத்தனம், அறியாமை. எனவே இன்று நம் நாட்டில் அரசியல் கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் உண்மை பேசுவதில்லை என்பதை நாம் காண்கிறோம். உண்மையை கண்டு அவர்களுக்கு பயம். ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டியது ஓட்டு. மக்களிடமிருந்து வாக்கு பெறுவதற்கு எவையெல்லாம் உதவியாக உள்ள செயல் என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ
அவையெல்லாம் அனைவரையும் முட்டாளாக்குவதே. அவர்கள் வாக்கு பெறுவதற்கு எது வாக்காளர்களை கவருமோ அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுவே முதல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்கின்றன. முக்கியமாக ஆளும் கட்சி கோஷங்களை பார்க்கும்போது வளர்ந்து வருகின்ற ஆட்சியில் இல்லாத ஆனால் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கும் அரசியல் கட்சிகளை இதைவிட போலியான கோஷங்களை கொடுக்க தூண்டுகிறது. இவ்வாறு நாட்டின் நன்மை வளமை பின்னால் தள்ளப்பட்டு விடுகிறது. உண்மைக்கு சம்பந்தமில்லாதவை, நாட்டின் வளர்ச்சிக்கு சம்பந்தமில்லாதவை பொதுவாழ்வில் தலை தூக்குகின்றன. இவ்வாறு நாட்டிற்கு மிகுந்த தீங்கு விளைவிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அரசியல் கட்சியாக நிலைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் காரணமாக குறிக்கோளை பற்றி கவலைப்படுவதில்லை. அதிகார வேட்கை கண்ணை மறைப்பதால் அரசியல்வாதிகள் குறிக்கோளை இழந்து விடுகின்றனர். அவர்களால் உண்மை பேச முடியாது. உண்மை பேசி அதனால் அனுகூலமில்லாத நிலைக்கு தள்ளப்படுவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நாட்டில் தேசிய சிந்தனை எங்கும் பரவ வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்த அரசியல்வாதிகளிடமிருந்தும் அரசியல் கட்சிகளிடமிருந்தும் ஒதுங்கி இருக்க வேண்டும். மற்றும் நம்மிடம் ஒரு சுதந்திரமான கருத்தும் வேண்டும். உண்மையில் இந்த அரசியல் அதிகார பந்தயத்தில் ஏதாவது ஒரு பிரிவோடும் நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நாம் உண்மையிலேயே எல்லா அரசியல் அதாவது சிதறிக்கிடக்கும் சக்திகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால் இது மிகவும் தேவை. நாம் இந்த நாடு முழுவதையும் நாட்டை உருவாக்கும் பணியில் முடுக்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறோம். எனவே நாம் நம்மை பற்றி நாட்டுப்பற்றுள்ள அனைவரின் மனத்திலும் மதிப்பை ஏற்படுத்தும் உயர்வான ஒரு உருவத்தை ஏற்படுத்த வேண்டும். இத்தகைய நிலையை நாம் எப்போதும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆகையால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அரசியல் பிரிவோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது நமக்கெல்லாம் விளக்கப்பட்டதாகும். இந்த எண்ணம் என் மனதில் வேலை செய்து கொண்டிருந்தது. எனவே நன்கொடை திரட்டும் பணியின் போது நாட்டு மக்கள் அனைவரின் மனத்திலும் அவர்களுடைய அரசியல் தொடர்பு எதுவாக இருந்தாலும் ஒரு அக்கறையை நாம் உருவாக்க முடியும் என்று நான் நினைத்தேன். நான் எல்லோரையும் அணுகினேன். எது பொதுவானது என்று கண்டேன். விவேகானந்தர் கூறிய அனைத்து கருத்துக்களோடும் அனைவருக்கும் உடன்பாடு இருக்கிறதா என்று கண்டறிய விழைந்தேன். நான் கூறியபடி என் அனுபவம் என்னவென்றால் எல்லோரும் ஒரே மாதிரியாக இத்திட்டத்திற்கு நாம் விரும்பியபடி ஆதரவு தந்தனர். இப்போது மேலும் ஒரு விஷயத்தில் உங்கள் கவனத்தை நான் ஈர்க்க விரும்புவேன். அரசியலில் பல கட்சிகள் இருப்பது போல் நாட்டில் ஆன்மீக சக்திகளிடையேயும் பல பிரிவுகள் உள்ளன. அவையெல்லாம் அதிகாரத்திற்காக அல்ல. எனவே அந்த அளவிற்கு அவை தீங்கு விளைவிப்பவை அல்ல. ஆனால் விசித்திரமாக அவைகள் ஆன்மீக சக்திகளாக இருந்தாலும் பிரம்மன் ஆத்மா ஆகியவற்றிடமிருந்து உத்வேகம் பெற்றாலும் இவ்வுலக வாழ்க்கையோடு ஒட்டுணர்வு அற்றவையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளை குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் எல்லாவற்றையும் மீறி செல்பவைகளானாலும் ஆன்மீக சக்திகள் பல பிரிவுகளாக இயங்குகின்றன. அவைகள் தனித்தன்மை கொண்டவைகளும் கூட. மிகுந்த ஆச்சரியம் என்னவென்றால் நாட்டில் பிளவு அரசியலில் மட்டுமல்ல ஆன்மீக நாட்டம் கொண்ட மக்களிடையேயும் பிளவுகள் உள்ளன. இது மிகவும் வேதனை அளிக்கும் விஷயம். ஏனென்றால் ஆன்மீகமே தனது வாழ்க்கை என்று சபதம் எடுத்து கொண்டவர்களிடமிருந்து இது எதிர்பார்க்கப்படவில்லை. இங்கு தோன்றிய அனைத்து சம்பிரதாயங்கள் ஒன்றோடொன்று கடுமையாக சண்டையிட்டு கொண்டதைப் போன்று அரசியல் கட்சிகள் சண்டையிட்டு கொள்ளவில்லை. உண்மையில் இதற்கு காரணமே இல்லை. ஏனென்றால் மதங்கள் தனி சாம்ராஜ்யம் போன்றவை. ஆனால் கடவுளின் பேரில் மதங்களுக்கிடையே பயங்கரமான சண்டை. கழிந்த பல நூற்றாண்டுகள் இதை நாம் நம் நாடு பார்த்திருக்கிறது. இது நல்லதல்ல என்று பலர் நினைத்தனர். அவர்கள் மக்களை ஒற்றுமைப்படுத்த விரும்பினர். ஆனால் ஒற்றுமைப்படுத்த விளைந்த ஒவ்வொரு ஸ்தாபனமும் ஒவ்வொரு பிரிவும் அந்த ஸ்தாபனத்திலிருந்து பிரிந்து சம்பிரதாய அட்டவணையில் மேலும் ஒரு சம்பிரதாயமாக உருவானது. இதுதான் சரித்திர உண்மை. உதாரணமாக ஆரிய சமாஜை எடுத்துக்கொள்ளுங்கள். சுவாமி தயானந்தர், நாம் எல்லோரும் வேதத்திற்கு செல்வோம்,
மக்கள் சிறிது உண்மையை இங்கிருந்தும் அங்கிருந்தும் எடுத்து ஒரு கோட்பாட்டை உருவாக்கி அதை நோக்கி செல்கின்றனர். இது நல்லதல்ல. எனவே நாம் வேதத்திற்கும் உபனிஷத்திற்கும் போவோம் என்று மக்களுக்கு அறைகூவல் விடுப்போம். நாம் வேதத்தின் தலைமையை தவிர வேறு எந்த அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவே எல்லோரும் வேதத்தை மட்டுமே ஏற்போம் என்றார். இதற்காக அவர் கடுமையாக முயற்சித்தார். ஆனால் அவரோ அல்லது அவருடைய சீடர்களோ செயல்பட்ட முறை, சீடர்கள் அவருடைய உபதேசங்களை பின்பற்றிய பாங்கு கடைசியில் எங்கே கொண்டு விட்டது? ஆரிய சமாஜம் ஒரு மதப்பிரிவாகி போனது. ஆரிய சமாஜம் அனைத்து ஆன்மீக சக்திகளையும் ஒன்று சேர்த்து ஒரே கொடியின் கீழ் கொண்டு வர விரும்பியது. ஆனால் அது நாட்டில் இருக்கும் கொடிகளுள் மேலும் ஒரு கொடியைத்தான் கூட்ட முடிந்தது. ஆரிய சமாஜம் ஒரு குழுவாகி போனது. ஏனென்றால் சுவாமி தயானந்தர் நாம் ஆரியர்கள் என்றார். நாம் எல்லோரும் ஆரியர்கள். ஹிந்து என்ற பெயரை கொடுத்தது யாரோ ஒருவர். இது அவருடைய வாதம். சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆரியர்கள் என்பதை விட சிறிய பதங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் ஆரியர்கள், உத்தமர்கள், எனவே நாம் எல்லோரும் ஆரியர்கள் என்று பிரகடனப்படுத்தினார். இயல்பாக இங்குள்ள மக்கள் தங்களை ஹிந்துக்கள் என்று கூப்பிடுகின்றனர். உலகம் இங்கு வசிக்கும் மக்களை ஹிந்துக்கள் என்று கூறுகின்றது. எனவே சுவாமி தயானந்தர் அவ்வாறு கூறியதால் மக்கள் விடுவதற்குள் மாறிவிடப் போவதில்லை. அவர்கள் தங்களை தொடர்ந்து ஹிந்துக்கள் என்றே கூறி வருகின்றனர். சுவாமி தயானந்தரின் சீடர்கள் தயானந்தரைத்தான் பின்பற்றுவார்கள். எந்த வேதத்திற்கு மக்களின் கவனத்தை இழுத்தாரோ அந்த வேதத்தை அல்ல. அவர் வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அடிக்கடி மக்களின் கவனத்தை இழுத்தார். ஆனால் மக்களே உள்ளுணர்வற்றவர்கள். அவர்களால் தயானந்தரைத்தான் பின்பற்ற முடிந்தது. அதற்கு அப்பால் செல்ல இயலவில்லை. முடிவு, சுவாமி தயானந்தரின் மறைவிற்கு பின் ஹிந்துக்களுக்கும் ஆரிய சமாஜத்தினருக்கும் இடையே சண்டை. எனவே ஆரிய சமாஜம் என்பது ஒரு மதப்பிரிவாகி போனது. ஹிந்துக்களிலேயே ஒரு பிரிவு ஹிந்துக்கள் தங்களை ஆரியர்கள் என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்பட்டவர்கள் ஒரு பிரிவாகி போனார்கள். 100 பிரிவுகள் இருந்தன. இது 101வது பிரிவாகி போனது. ஒற்றுமைப்படுத்தும் நோக்கத்துடன் பணி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் சம்பிரதாயங்களில் ஒன்றை கூட்டுவதில் போய் முடிந்தது. இது ஒரு சாபக்கேடு. இது இந்த நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குருநானக்கும் அவருக்கு பின் வந்த குருக்களும் நாடு பிளவுபட்டிருப்பதை கண்டார்கள். மக்களிடையே வீர உணர்ச்சி குறைந்து வருவதை கண்டார்கள். சமயம் என்றால் ஆள்பவர்களோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. பிரார்த்தனை மட்டும் செய்தால் போதும், கடவுளோடு நேரடியாக நாம் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பது போன்று சமயம் தவறாக விளக்கப்படுவதை கண்டார்கள். எனவே அவர்கள் ஹிந்து சமயத்தை ஒரு வலிமை மிக்க சமயமாக மாற்றி அமைக்க விரும்பினார்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு அங்கத்தினரையாவது சிக்காக உண்மையான சமயத்திற்காக அர்ப்பணித்து கொண்டவர்களாக, மதத்திற்காக தன் உயிரையே சமர்ப்பிக்க தயாராக உள்ளவர்களாக ஆக்குவதற்கு அனுப்ப வேண்டும் என்ற மரபு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் முடிவில் குருவினுடைய சிஷ்யர்களிடமிருந்து தீவிர மதவாத குழு ஒன்று பிறந்தது. எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து விரைவாக ஒரு மதவாத குழு சிறிது காலத்திற்கு பின் தோன்றியது. அது சீக்கியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்றது. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லோரும் ஹிந்துக்கள். அவர்களை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. அவர்கள் ஹிந்துக்கள், நாங்கள் சீக்கியர்கள். என்னே விதியின் திருவிளையாடல்! இந்த நாட்டில் இது மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. கழிந்த 100 ஆண்டுகளில் பல தவ புதல்வர்கள் தோன்றியிருக்கின்றனர். சுவாமி தயானந்தர் தோன்றியது போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தோன்றினார். அவரை தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் தோன்றினார். பின்பு ரிஷி அரவிந்தர், ரமண மகரிஷி போன்ற மகான்கள் தோன்றினர். இன்று நம்மிடையே பல துறவியர் உள்ளனர். சிலர் அவர்களை துறவியர் என ஏற்றுக்கொள்கின்றனர், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களை சுற்றி பல குழுக்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். ராமகிருஷ்ணரை வழிபடுபவர்கள் அவர்களுக்கு அரவிந்தரோடு எந்த தொடர்பும் இல்லை என்று நினைக்கின்றனர். தயானந்தரை ஏற்றுக்கொள்பவர்கள் ராமகிருஷ்ணரோடு எந்த பந்தமும் இல்லை என்று நினைக்கின்றனர்.
ரமண மகரிஷியிடமிருந்து ஊக்கம் பெற்ற ஒருவர் பாண்டிச்சேரி பக்கம் ஒருபோதும் போக மாட்டார். இவர்கள் எல்லோரும் ஆன்மீக சக்திகள். இப்போது கூறுங்கள், யார் இந்த சிதறி கிடக்கும் சமய சக்திகளை ஒன்று சேர்க்கப் போகிறார்கள்? ஒன்று சேர்க்கும்போது மீண்டும் அதே தவறு செய்துவிடக்கூடாது. யாராவது ஒற்றுமைப்படுத்த விளைந்தால் அது முடிவில் ஒரு தனிப்பிரிவாக உருவாகி போகிறது. இதுவே மீண்டும் மீண்டும் நடக்கிறது என்று சரித்திரம் நமக்கு கூறுகிறது. எனவே நமது செயல்முறை முடிவில் இன்னும் ஒரு தனிப்பிரிவாக செல்ல வழிவகுத்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனத்துடன் இருந்தோம். தவறாக அடி எடுத்து வைத்துவிடக்கூடாது. ஆர்வ மிகுதியால் நமது செய்கை நாட்டில் மேலும் ஒரு குழுவை ஏற்படுத்த வழி வகுத்துவிடக்கூடாது. இந்த நாட்டிற்கு நீங்கள் நல்லது செய்ய விரும்பினால் சிதறி கிடக்கும் அனைத்து ஆன்மீக சக்திகளையும் ஒன்றுபடுத்த வேண்டும். அவைகள் பல கொடிகளின் கீழ் இயங்கலாம், ஆனால் அவர்களின் ஊக்க சக்தியும் உந்து சக்தியும் அடிப்படையில் ஒன்றாக இருப்பதால் தேசபக்த சக்திகளை ஒன்று சேர்க்க முடிந்ததைப் போல் ஆன்மீக சக்திகளையும் ஒன்று சேர்க்க முடியும். நம்மிடம் எந்த கொடியும் இல்லை, ஆனால் அப்போது விவேகானந்த பாறை நினைவு சின்னம் என்ற குறிப்பிட்ட பணிக்காக மக்களை நாம் அணுகிய போது அவர்களின் அரசியல் தொடர்பு எதுவாக இருந்தாலும் அனைத்து தேச பற்றுமிக்க சக்திகளும் ஒருமித்து குரல் கொடுத்தன. நாம் இப்பணிக்காக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்றோம். நாம் எதையும் வற்புறுத்தவில்லை. நாம் வற்புறுத்தியது இந்த சுவாமி விவேகானந்தரின் நினைவாலயம் என்ற அப்பழுக்கற்ற சிந்தனையைத்தான். இதை விரும்புகிறீர்களா? இதை விரும்பினால் வாருங்கள், எங்களுக்கு உதவுங்கள். எல்லோரும் உதவினர். எனவே மிகச் சிறிய அளவில் இது பெரிய விஷயமல்ல. சிறிய அளவில் முதற்படியாக நாம் அரசியலில் ஈடுபடாமல் இருந்தால் எல்லா தேச பற்றுமிக்க சக்திகளையும் ஒன்று சேர்க்கலாம் என்பதை நிலைநாட்டினோம். அவர்களுடைய அரசியல் ஈடுபாட்டை அவர்களிடமே விட்டுவிட்டு ஒரு சில விஷயத்தில் மட்டும் நாம் உதவி கேட்டால் உதவி கிடைக்கும். எல்லா தேசப்பற்றுமிக்க சக்திகளையும் ஒன்று திரட்ட முடியும். இதேபோல் நாட்டில் உள்ள அனைத்து ஆன்மீக சக்திகளையும் ஒன்று திரட்ட முடியும். நீங்கள் விவேகானந்தருடைய எழுத்துக்களை உன்னிப்பாக கவனித்தால் அவர் விவேகானந்தர் என்ற பெயரில் ஒரு பிரிவையோ ஒரு குழுவையோ ஏற்படுத்த விரும்பவில்லை என்பது தெரிய வரும். ராமகிருஷ்ணரின் பெயரில் கூட ஒரு பிரிவு உருவாவதை அவர் விரும்பவில்லை. அவர் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்று விரும்பியதில்லை. எல்லோரும் ராமகிருஷ்ணரை பூஜிப்பவராக இருக்க வேண்டும் என்று எண்ணியதில்லை. இது தேவை என்று அவர் நினைக்கவில்லை. நாட்டில் சிதறி கிடக்கும் எல்லா ஆன்மீக சக்திகளையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று பல முறை கூறியுள்ளார். இதுவே முக்கிய பணி. இந்த அத்தியாவசியமான பணியில் மிகுந்த கவனம் செலுத்தினார். இந்த பணியை எவ்வாறு ஏற்று நடத்த வேண்டும் என்ற அவருடைய திட்டத்தை சில கடிதங்களில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் பல சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள், சீக்கியர்கள், ஆரிய சமாஜத்தினர், ஜைனர்கள், புத்தரை பின்பற்றியவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லோரும் வைதிகர்கள். வேதமே மூலப்பொருள். ஓம்காரத்தை மட்டுமே தன்னகத்தை கொண்ட ஒரு கோயிலை ஏற்படுத்துவோம். ஒவ்வொருவரும் சொந்தமான தனி கோயில்கள் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தேவதைகள் இருக்கலாம். அங்கு பரம்பரை பரம்பரையாக கற்ற முறைப்படி வழிபாடு நடக்கலாம். ஆனால் இங்கோ எந்தவித பாகுபாடுமின்றி எல்லோரும் ஒன்று கூட வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் கடவுளின், ஆத்மனின், பிரம்மனின் அவதார தத்துவங்கள். ஓம்காரத்தை வழிபடு பொருளாக கொண்ட கோயிலில் எல்லோரும் இங்கே ஒன்று கூடலாம். எந்தவித இடர்பாடுமின்றி மனநிறைவு பெறலாம். இவ்வாறான மையங்கள் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சுவாமிஜி கூறினார். இந்த கருத்தை நாம் நாடு முழுக்க வியாபிக்கச் செய்வோம். ஒவ்வொருவரின் நடைமுறையும் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் எந்த அடிப்படை விஷயம் எல்லோருக்கும் ஏற்புடையதாகவும் நம் செய்கைக்கு தூண்டுகோளாகவும் உள்ளதோ அந்த அடிப்படையை கருத்தில் கொண்டு நாம் அனைவரையும் ஒன்றுபடுத்தியாக வேண்டும். சுவாமி விவேகானந்தர் எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் ஆதரிக்காதது போல் ராமகிருஷ்ண சம்பிரதாயம் உருவாவதையும் விரும்பவில்லை என்பது
அவருடைய நூல்களிலிருந்து தெரிய வரும். அவருடைய மனதில் இம்மியளவும் அந்த எண்ணம் இருக்கவில்லை. பல சம்பிரதாயங்களில் சிதறி கிடக்கும் ஆன்மீக சக்திகளை ஒன்று சேர்க்க நாம் ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும். அங்கு ஒரு ஆன்மீகர் அரவிந்தரிடமிருந்து உத்வேகம் பெறுபவராக இருக்கலாம், ரமண மகரிஷியிடமிருந்து உத்வேகம் பெறுபவராக இருக்கலாம், இப்போது சாய்பாபாவிடமிருந்து உத்வேகம் பெறுபவராக இருக்கலாம். இங்கே வரும்போது தனக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதாக அவர் உணர வேண்டும். ஓ, இங்கு அரவிந்தரை கண்டனம் செய்கிறார்கள், சாய்பாபாவை கண்டனம் செய்கிறார்கள், இந்த சூழ்நிலை நமக்கு ஒத்து வராது என்ற எண்ணம் உருவாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீக விழிப்புணர்வு பெற்ற அனைவரும் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதாக உணர வேண்டும். நாம் பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிதறி கிடக்கும் அனைத்து ஆன்மீக சக்திகளும் ஒன்று சேர்வதற்கு இதுவே தகுந்த இடமாக இருக்க வேண்டும். நாம் மிகுந்த கவனத்துடன் குறுகிய நோக்கம் கொண்ட சக்திகளையும் குழுக்களையும் சம்பிரதாயங்களையும் தவிர்த்துவிட வேண்டும். எனவே நாடு முழுவதும் அலைந்து நன்கொடை திரட்டும் பணியின் போது கூட ராமகிருஷ்ணர் மற்றும் விவேகானந்தரின் பெயரை மட்டும் சொல்லி நிதி கேட்கவில்லை. விவேகானந்தர் கூறிய சில குறிப்பிட்ட கருத்துக்களை சொல்லி நிதி கேட்டோம். உண்மையில் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் வேதாந்தத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து கூறியுள்ளனர். ரிஷிகள் எவரும் அவை தங்களுடைய சொந்த கருத்துக்கள் என்று சொந்தம் கொண்டாடியதில்லை. ஒவ்வொருவரும் அவை உபநிஷதத்திலிருந்தும் வேதத்திலிருந்தும் எடுக்கப்பட்டவை என்று கூறினர். இது தன்னுடைய சொந்த கருத்து என்று கூறிக்கொள்ளும் ஒரு முனிவரையோ ரிஷியையோ இந்த நாட்டில் காண்பது அரிது. ஒரு கருத்தை கூறும்போது அதை தாம் மேற்கோள் காட்டுவதாகவே கூறினர். வேதத்தை படியுங்கள், அங்கு இந்த பொக்கிஷம் காண கிடைக்கும். நான் அதிலிருந்து ஒரு சிறு அளவையே தருகிறேன். நீங்கள் வேதத்தை கற்றால் பொக்கிஷம் முழுவதுமே அடையலாம். இவ்வாறுதான் ஒவ்வொரு ரிஷியும் முனிவரும் கூறினார். எனவே இக்கருத்துக்களை முதன்முறையாக சுவாமிஜி மக்களின் மனதில் நன்கு பதியும்படி அழுத்தமாக எடுத்துரைத்தார் என்று மட்டும்தான் கூற வேண்டும். அக்கருத்துக்களில் ஒன்று மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதாகும். இறைவனை வழிபட அவன் படைத்த அனைத்து மக்களின் மீதும் ஒருவனுக்கு சகோதர பாசம் இருக்க வேண்டும். மகேசன் சேவை என்பது மக்கள் சேவையே. மனித சமுதாயமே நாம் நம்மை சுற்றி காணும் கடவுள். கடவுள் என்பவர் சொர்க்கத்தில் மட்டும் இருப்பவர் அல்ல, கடவுள் நம்மை சுற்றியுள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் இருக்கிறார். கடவுளை ஒவ்வொன்றிலும் நம்மால் காண முடிய வேண்டும். எனவே கடவுளை வணங்க விரும்பும் ஒருவர் அவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தால் ஒருவேளை சந்நியாசிகளுள் முனிவர்களுள் இக்கருத்தை வாழ்வின் முக்கிய குறிக்கோளாக கொண்டவர்களுள் இவரே முன்னணியில் இருந்தார் என்பது விளங்கும். கிழக்கு மற்றும் மேற்கத்திய சிஷ்யர்கள் எழுதிய சுவாமிஜியின் வாழ்க்கை வரலாற்றை படித்தால் இது தெளிவாகும். மிக சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இக்கருத்து சம்பந்தமாக சுவாமி விவேகானந்தர் அவருடைய சக சந்நியாசி தோழர்களோடு வாக்குவாதம் செய்ய நேர்ந்தது என்பது தெரிய வரும். நாம் ஒரு சந்நியாசிகளின் குழுவை உருவாக்குவோம். அவர்கள் தியானம் செய்வர், இந்த மனித சமுதாயத்தில் உபனிஷத கருத்துக்களை பரப்புவர், அதே நேரத்தில் மக்களின் வளமான வாழ்க்கைக்காக பணி மேற்கொள்வர். அவர்களுடைய பொருளாதார மேன்மைக்காக, அவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக, அவர்களுடைய மருத்துவ உதவிக்காக, அனைத்து சேவை பணிகளுக்காகவும் பாடுபடுவர். தங்களை இப்பணிகளில் ஈடுபடுத்துவர். இவ்வாறான ஒரு கொள்கையை சுவாமி விவேகானந்தர் அவருடைய சந்நியாசி தோழர்கள் முன் வைத்ததும் அவர்கள் இக்கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன இவ்வாறு கூறுகிறீர்கள்? ராமகிருஷ்ணர் இவ்வாறு நமக்கு கூறவில்லையே. நாம் ஏன் இக உலக செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும்? நாம் நமது வீடு வாசலை துறந்து வந்திருக்கிறோம். நாம் இப்போது சந்நியாசிகள். நாம் நமது சகோதரிகளை சகோதரர்களை பெற்றோரை துறந்து வந்துள்ளோம். அவர்களே அவர்களை கவனித்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டு நாம் சந்நியாசிகளாக வெளியே வந்துள்ளோம். நாம் இக உலக வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிட்டோம். இவ்வாறு வந்த பின்பு நீங்கள் மக்களுக்கு கல்வி கற்பியுங்கள், மருத்துவ உதவி புரியுங்கள், கிராமப்புறங்களுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் சென்று மக்களின் துயரினை துடையுங்கள் என்கிறீர்கள். என்ன இது? திரும்பவும் எங்களை இக உலக வாழ்க்கைக்கு இழுக்கிறீர்களே.
ராமகிருஷ்ணர் இவ்வாறு எங்களுக்கு சொல்லவில்லையே, ஏன் இவ்வாறான வித்தியாசமான கருத்தை கூறுகிறீர்கள்? நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, இதற்காக நாங்கள் வீட்டை துறக்கவில்லை என்று கூறினர். கிழக்கு மற்றும் மேற்கத்திய சிஷ்யர்கள் எழுதிய சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை என்ற நூலை படித்தால் இச்சம்பவம் தெரிய வரும். இதை படித்த பின் சுவாமி விவேகானந்தர் அவருடைய சக சந்நியாசி தோழர்களை தம் வழிப்படுத்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பது தெரிய வரும். இச்சம்பவத்தால் அவரிடமிருந்து வெளிப்பட்ட எரிச்சலான வார்த்தைகளை பற்றியும் நான் சிறிது உங்களுக்கு கூற முடியும். இது முக்கியமான விஷயம். தலைமுறை தலைமுறையாக துறவிகளும் சந்நியாசிகளும் இக உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதையே உபதேசித்து வந்திருக்கின்றனர். இந்த உலகே மாயம். ஒவ்வொருவரும் அவர்களுடைய கர்ம பலன்களை அனுபவித்து வருவதை நாம் காண்கிறோம். நீங்களோ நானோ அதற்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவர் குருடாக பிறந்தால் அது அவருடைய கர்மாவினால் ஏற்பட்டது. அதற்காக நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒருவர் வசதி அற்றவராகவோ பிச்சைக்காரராகவோ இருந்தால் அது அவர் பிறந்த கர்ம பலன், முற்பிறப்பின் கர்ம பலன். நீங்கள் யார் இந்த கர்ம விதிமுறையை மாற்ற முயல்வதற்கு? இது முற்றிலும் மடமை, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உண்மையில் உங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து கொண்டால் இந்த இக உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு விட வேண்டும். இதுவே அவர்களுடைய உபதேசமாக இருந்தது. அத்தியாயம் 24 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.